குடியுரிமை திருத்த சட்டம் மக்கள் தொகை பதிவேடு குறித்து எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அரசுக்கு எதிராக பொய்ப்பிரச்சாரங்களை முன்வைத்து மக்களை திசை திருப்பி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு இன்று பதிலளித்து உரையாற்றிய பிரதமர், பழைய முறையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டிருந்தால் காஷ்மீரில் 370வது பிரிவு ரத்து என்பது ஒருபோதும் வரலாறாக மாறியிருக்காது என்றார். அதேபோல் முத்தலாக் முறையால் முஸ்லீம் பெண்களின் பாதிப்பு முடிவுக்கு வந்திருக்காது என்றும், ராம ஜென்மபூமி பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டிருக்காது என்றும், கர்த்தார்பூர் சாஹிப் சாலை கனவு நிறைவேறியிருக்காது என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 ஆண்டுகால ஆட்சியை கவனித்த மக்கள் 2019 முன்பிருந்ததை விடவும் கூடுதலான பலத்தை அளித்து வெற்றி பெற செய்தார்கள் என்றார். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் பற்றி குறிப்பிட்ட அவர், காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளும் போராட்டங்களை தூண்டி வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். तराजू से तोड़ने वाला क्षेत्र नहीं है। भारत की एकता और अखंडता के साथ दूर दराज क्षेत्रों में बैठे हुए भारत के नागरिकों के लिए और उनके सामर्थ्य का भारत के विकास के लिए उपयुक्त उपयोग हो, शक्ति उनकी काम आए, देश को आगे बढ़ाने में काम आए, इस श्रद्धा के साथ वहां के एक एक नागरिक के प्रति अपार विश्वास के साथ आगे बढ़ने का हमारा प्रयास रहा है। தொடர்ந்து மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய பிரதமர், மக்கள் தொகை பதிவேடு பற்றியும் குடியுரிமை திருத்த சட்டம் பற்றியும் எதிர்க்கட்சிகள் தேவையில்லாமல் மக்களை குழப்பி வருவதாக கூறினார். பழங்கால சிந்தனையோடு இன்றைய நிலைக்கு பொருந்தாத வகையில் சில கட்சித் தலைவர்கள் பழமைவாதிகளாக பேசுவது தமக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கத்தை பற்றி பேசும் காங்கிரசார் அன்று அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது மக்கள் விருப்பத்திற்கு மாறாக ஆந்திர மாநிலத்தை பிரித்து தீர்மானம் கொண்டுவந்தபோது நாடாளுமன்றத்தில் நடந்த அமளிகளை மறந்துவிட்டார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். மக்கள் தொகை பதிவேடு, குடியுரிமை திருத்த சட்டம், குடிமக்கள் பதிவேடு போன்ற விவகாரங்களில் எதிர்க்கட்சிகள் தேவையில்லாமல் அரசியல் செய்து மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டிய பிரதமர், மொழி பிரச்சினை, இடம்பெயர்வு பிரச்சினை போன்றவைகளெல்லாம் கடந்த கால முக்கிய விவகாரங்களாக இருந்தன என்றும், இன்றைக்கு தேசிய மக்கள் தொகை பதிவேடு போன்ற அவசியமான விவகாரங்கள்தான் நாட்டிற்கு தேவை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். फोटो स्कैन कर रिकॉर्ड मेंटेन करने का काम पूरा कर लिया गया था और बायोमेट्रिक डेटा कलेक्शन का काम प्रगति में था। ये आपके कार्यकाल की मैं बात बता रहा हूं। आज जब हम अपने आपके द्वारा तैयार उन एनपीआर रिकॉर्ड्स को 2015 में अपडेट किया और इस एनपीआर रिकॉर्ड्स के माध्यम से प्रधानमंत्री आवास योजना, डायरेक्ट बेनिफिट ट्रांसफर जैसी सरकार की तमाम योजनाओं में जो छूट गए लाभार्थी थे उनको शामिल करने के लिए आपके द्वारा तैयार किया गया एनपीआर के रिकॉर्ड का सकारात्मक उपयोग हमने किया है और गरीबों को लाभ पहुंचाया है। பிரதமரின் பதிலுரையைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேறியது.